கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களும் இனிமேல் நேரடி முறையில்தான் தேர்வு நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கடந்த 2-3 நாட்களாக பல மாவட்டங்களில் மாணவர்கள் நேரடி தேர்வுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டி இந்த முறையும் ஆன்லைன் தேர்வுகள் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அரசுக்கு அந்த கோரிக்கையை வைத்து வகுப்பை புறக்கணித்து பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு செமஸ்டர் தேர்வுகளை மட்டும் நேரடி தேர்வாக நடத்தாமல் ஆன்லைன் தேர்வாக நடத்திட வேண்டும் எனவும் மாணவர்கள் மாணவியர்கள் மீது பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் எனவும் தமிழக அரசை கேட்டுக்கொண்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து கல்லூரி மாணவ மாணவியரும் 2 டோஸ் தடுப்பூசி போட்டுள்ளார்களா என்றும் அனைத்து மாணவர்களும் கல்லூரிக்கு வந்து பாடம் கற்கிறார்களா என்ற ஒரு கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். இதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இவற்றை உறுதி செய்ய பிறகு நேரடி தேர்வு நடத்தினால்தான் மாணவ செல்வங்கள் முழு திறமையோடு தேர்வை எதிர்கொள்ள முடியும் என்பதால் நடக்கக்கூடிய ஒரு செமஸ்டர் தேர்வை மட்டும் ஆன்லைன் முறையிலேயே நடத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தமிழக அரசுக்கு விடுத்திருக்கிறார்.